பின்வருவனவற்றும் மனித மூளியினால் செய்யப்படும் தொழில் யாது? பின்வருவனவற்றும் மனித மூளையில் மூளியினால் செய்யப்படும் தொழில் யாது? மனித மூளையானது மூன்று பிரதான பகுதிகளை கொண்டது. ஒன்று மூளையம், அது மூளி, அடுத்தது நீள்வளையம், மைய வளையம். இங்கே மூளியின் தொழிலை கேட்டிருக்குது. மூளியின் தொழிலாக சொல்லப்படுவது உடல் சமநிலையை பேணுவது, தசை தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துவது. மற்றபடிகளை பார்ப்போம். உயர் உள செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல். உயர் உள செயற்பாடுகள் என்று சொல்லுகின்ற போது விவேகம், புத்தி கூர்மை, நுண்ணறிவு, இயல்பூக்கம், நன்னடத்தை போன்ற செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது மூளையில் மூளையம் என்கின்ற பகுதியாகும். இதை விட மூளையமானது புலனுணர்வுகளை கட்டுப்படுத்தும், மற்றும் இயக்க தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும். பார்வை புலன்களை பெறல், அது மூளையத்தின் பணி. சுவாசத்தை கட்டுப்படுத்த நீள்வளைய மைய வளையத்தினுடைய பணி. நீள்வளையத்தின் இன்னொரு வயம் இதய துடிப்பையும் கட்டுப்படுத்தும்.